குவைத் தமிழ் மீடியா நேரில் அனைவருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கம். இன்று நாள் 9/11/2021. குவைத்தின் இன்றைய மாலை செய்தியில் பற்றி பார்க்க முடியும். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திகளை போகலாம். குவைத்தில் தினாருக்கு உண்டான இந்திய ரூபாய் மதிப்பு ஒரு தினார் 242.71 ரூபாய் இருக்கு. இதே இது ஒரு தினார் ஸ்ரீலங்கா ரூபாயின் மதிப்பு 657.89 ரூபாய் இருக்குது. வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திகளை போகலாம். குவைத்தில் லைசன்ஸ் இல்லாமல் இது இல்லாமல் நிறைய கிரைம்ஸில் ஈடுபட்டவங்கள குவைத்தோட காவல்துறை இந்த மாதிரி செக்கிங் வச்சு பிடிச்சிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 23 பேரை பிடிச்சதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த 23 பேருமே வந்து லைசன்ஸ் இல்லாமல் இருந்தவங்க. இதில் கிட்டத்தட்ட அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, 4 பேர் வந்து கிரிமினல் கேஸில் வந்து தேடப்பட்டவங்க, இது இல்லாமல் வந்து 13 பேர் வந்து அப்சிஸ்காண்டிங், அதாவது தலைமறைவானவங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து ஒருத்தர் வந்து ட்ரக் ரிலேட்டட் கிரைமில் வந்து ஈடுபட்டதுனால அவரையும் கைது பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் 12 பேர் வந்து விசா எக்ஸ்பிரியான காரணத்தினாலே பிடிச்சிருக்காங்க. இதுவரையும் கிட்டத்தட்ட 199 கேசஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்படாத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் கையில் லைசன்ஸ், இது இல்லாமல் வந்து உங்கள் சிவில் ஐடி வந்து வச்சிருக்கிறது ரொம்பவே அவசியம். இது இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சட்ட சிக்கலுக்கு ஆளாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சுப்ரீம் அட்வைசரி கமிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த கமிட்டியோட சேர்மன் அல் ஜரல்லா வந்து தெரிவிச்சிருக்காரு என்னதுன்னா, கொரோனா வந்து இன்னும் முடிவுக்கு வரல, அதாவது இந்த கொரோனா பேண்டமிக் என்று சொல்லக்கூடிய இந்த பெருந்தொற்று வந்து இன்னும் முடிவுக்கு வரலை. ஸோ அதனால் நம்ம எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கு ஒரே தீர்வு என்னது அப்படின்னா தடுப்பூசி போடுறது மட்டும்தான். ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து தடுப்பூசி போட்டுக்கோங்க. யாருமே வந்து இந்த தடுப்பூசியை உதாசீனப்படுத்திட வேண்டாம்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தடுப்பூசி கிடைக்கல அப்படின்னா மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணி, இல்லை ரிஜிஸ்டர் பண்ணாமலும் இப்போ கோயத்தில் வந்து நீங்கள் தடுப்பூசி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து விசா இருந்தாலும் இல்லாட்டினா கூட தடுப்பூசி எடுக்கலான்னு குவைத்துள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்லேருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து தடுப்பூசி எடுக்கிறது கட்டாயம். இப்படி எடுத்தால் மட்டும்தான் அந்த கொரோனா வந்து இந்த உலகம் இது இல்லாமல் வந்து குவைத்துலேருந்து நம்ம அந்த கொரோனாவை தடுக்க முடியும் தெரிவிச்சிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்லேருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னது அப்படின்னா, பூஸ்டர் டோஸ், அதாவது நீங்கள் இந்த 2 டோஸ் கொரோனா தடுப்பூசி எடுத்துட்டீங்க அப்படின்னா 3வது டோஸாக போடக்கூடிய டோஸ் தான் பூஸ்டர் டோஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் 2 தடுப்பூசி போட்டிருந்தால் மட்டும்தான் இந்த பூஸ்டர் டோஸ் எடுக்க முடியும். அதாவது முதல் தடுப்பூசி போட்டுட்டு சில கால இடைவெளியில் 2வது தடுப்பூசி போட்டுட்டு அதுக்கப்புறம், அதாவது நீங்கள் 2வது தடுப்பூசி போட்டிங்க அப்படின்னா அதிலேருந்து 6 மாதம் கழித்து தான் இந்த பூஸ்டர் டோஸ் எடுக்க முடியும். ஸோ அதாவது வந்து சில கேசஸில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில கண்டிஷனில் உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த பூஸ்டர் டோஸை வந்து சீக்கிரமே கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நார்மல் பீப்புள்ஸ்க்கு வந்து 6 மாதம் இடைவெளி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பூஸ்டர் டோஸை எடுத்துக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தில் ஃபேமிலியோடு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வெளிநாட்டவர்களுக்கு வந்து 1 மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுதுங்கிற மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட்டில் சர்வே எடுத்திருக்காங்க. இந்த சர்வேயோட முடிவில் ஒரு வெளியான ஒரு அதிர்ச்சி தகவல் தான் என்னது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி வந்து குவைத்தில் ஃபேமிலியோடு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1 மாதத்துக்கு செலவாகிற அமௌண்ட்டு வந்து 296 கேடின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது குடும்ப தவிர குறையிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இது இல்லாமல் வந்து குவைத்தி ஃபேமிலி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1270 தினார் 1 மாதத்துக்கு செலவழியது. அதாவது குவைத்தி ஃபேமிலிக்கு வந்து 1270 தினார் செலவழியுது. இதே இது நம்மளை மாதிரி வெளிநாட்டர்கள் யாராவது ஃபேமிலியோட குவைத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சராசரியாக 896 தினார் செலவழியுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த 296 தினாருங்கிறது வந்து சில குறிப்பிட்ட அப்பார்ட்மெண்ட்டில் கம்மியாக இருக்கும், இது இல்லை அப்படின்னா அவங்க ஷேரிங் அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸில் தான் அந்த அமௌண்ட் வரும். இது இல்லாமல் வந்து தனியாக அப்பார்ட்மெண்ட் பிடிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து கூடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சராசரி அமௌண்ட் மட்டும்தான். ஏன்னா எனக்கு 500 தினார் ஆகுது, எனக்கு 600 தினார் ஆகுது, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் தான் இதை போட்டுட்ருக்கேன். இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். மற்றும் இந்த நியூஸ் உங்களுடைய தமிழ் நண்பர்கள் ஒருவர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு புதிய விஷயத்துடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.